கேஜி மட்டன் இருக்குது. இது இப்போ வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 விசில் வரைக்கும் விடுவோம். அதுக்கு 1 கிளாஸ் வாட்டர், மட்டன் தண்ணி விடுங்கிறதுனால 1 கிளாஸ் வாட்டர் போதும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா சின்னதாக பொடி பொடியாக இது வறுவல் பண்ணுறதுக்கு. இப்போது இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வேக வைக்கிறதுக்கு போட போகிறேன். 1-2 ஸ்பூன் போடலான் இருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி 4 தக்காளி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுலேருந்தும் 2 ஸ்பூன் எடுத்து போட போகிறேன். புதினா கொஞ்சம், ஃப்ளேவர்க்காக கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கேன். இதுலேருந்தும் 1-2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி சின்ன பீஸ் நசுக்கி வச்சது, பூண்டு அதே மாதிரி நசுக்கி வச்சது 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். சால்ட் வந்து தேவையான அளவு. ஸோ இதை மூடி நான் 5 விசில் எடுத்து போகிறேன். தேங்காய் அப்படி நல்லா 1/2 மூடி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடுசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதை அரைக்க போகிறோம். முந்திரி 1/5, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், தண்ணி வந்து தேவையான போதும். ஆயில் வந்து 1/10 ஸ்பூன் விடுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் அக்யூரேட்டாக ஊற்றுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை. 10 ஸ்பூன் ஒரு போதும். இதில் வந்து பட்டம், கிராம்பு, ஏலக்காய், இலை எல்லாமே போட்டிருக்கேன். சூப்பர். கொஞ்சமாக தெரிஞ்சிடும்.
இது கூட இஞ்சி மட்டுக்கு வச்சுக்கணும். ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரையும் கொடுப்போம். பூண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா டேஸ்ட்டாக ஊற்றிடுவோங்க. நான் நசுக்கி வச்சுருக்கேன். கடியில் வேற இட்டு போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் ஒரு ஸ்பூன் இட்டு போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டுருவேன். நல்லா காரமாக இருக்கும். கூட தயிர் கொஞ்சம் அரை கப். ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேகணும். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சிடலாம். பாருங்க என்ன வச்சிருக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ வெந்த கறியை அது கூட சேர்க்க போகிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கறி நல்லா ஆல்ரெடி வெந்திருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேகணும். மூடலாம் தேவையில்லை. பொறுமையாக வேகட்டும். இது கூட புதினாவை கேட்கலாம்.
கொத்தமல்லி பாதி வச்சுட்டு பாதியை போட்டுருவேன். கிரேவி வந்து நல்லா சுண்டணும். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி நல்லா சுண்டி வெந்துருக்குன்னு, கறியும் நல்லா வெந்துருக்கு. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். சுண்டை வச்சு தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சோம்ல, அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி வேக விட போகிறோம். இது வந்து தேங்காயை வந்து கறி கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துடணும். இதுவும் வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அப்படி குடிக்கும். இது கூட பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மட்டன் ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யம்மி, சூப்பர். ஸோ சுக்கா வறுவல் மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.